ஹெச்எம்டி நேயர்களே, நேத்திக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்? எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இல்லை, நான் சொல்ல போகிறது வெண்குஷ்டம். அதாவது குஷ்டம்னு நினைக்காதீங்க, வெண்குஷ்டம் இஸ் அ லைக் அ விட்டிலேகோ. அதோடய உண்மையான பேர் விட்டிலேகோ. தமிழில் அந்த காலத்தில் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்குஷ்டம் வந்து குஷ்டம் நோய் கிடையாது, லெப்ரசி இஸ் டிஃப்ரெண்ட். அதில் ஆக்சுவலாக லெப்ரஸின்ற வேர்டே நாங்கள் யூஸ் பண்ணுறது கூடாது. லெப்ரஸின்ற வேர்டு யூஸ் பண்ணாமல் நாங்கள் அதுக்கே லெப்ரஸிக்கே நாங்கள் வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அது கண்டுபிடிச்ச ஒரு ஹான்சன்ஸ், அதனால் ஹான்சன்ஸ் டிசீஸ். அவங்கள பார்த்த உடனே லெப்ரசி பேஷன் தொடும்போது கூட நாங்கள் வந்து அவங்கள லெப்ரசி பேஷன் சொல்ல மாட்டோம், ஹான்சன்ஸ் டிசீஸ் டயக்னோசிஸ் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த வெண்குஷ்டம்ன்ற பேர் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ வெள்ளை தேமல், வெள்ளையாக இருக்கும். இப்போ வெண்மையான தேமல்னு சொன்னால், நாங்கள் சாதாரண வெள்ளை தேமல் இருந்து அதில் உணர்ச்சி கம்மியாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம வந்து அதை வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ் ஆர் தொழுநோயின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிறது வெண்மையான தேமல், ரொம்ப பளீர்னு வெளிச்சமாக இருக்கும், திடீர்னு வரும், கையில் வரும், காலில் வரும், லிப்ஸில் வரும், கண்ணு மேலே வரும், தலைமுடியில் கூட சில பேர் வருங்க. அந்த மாதிரி வெண்குஷ்டம்ன்றது தலைமுடியில் வர டைப் ஆஃப் ஒன் இது கூட இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து ரொம்ப கவலையோடு வராங்க. எங்களுக்கு நாளை கல்யாணம் ஆகுமா? சரி, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து இந்த வெண்குஷ்டம் வரும்பொழுது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அது இட்ஸ் எ ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. ஹெரிடிட்ரி ப்ராப்ளமும் தான், எது தாங்க ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்கும் ஹெரிடிட்ரின்னு இப்போ நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக. ஆனாலும் அதுக்கு உரிய சில காரணங்கள் இருக்குது, நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதை. இப்போ நீங்கள் வரீங்க, யாருக்கோ இருக்குது ஒரு சின்ன பேட்ச்லேயே வந்துடுங்கப்பா, நிறைய பேச்சஸ் வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக ஆகி அப்படி வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட்ஸ். அதாவது விட்டமின் சி உரிய எல்லா பொருட்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். புளிப்பான பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது. வெண்குஷ்டம் வர்ற மாதிரி இருக்கிறவங்க புளிப்பான பொருட்களை சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ லிப்ஸ் மேலே வெண்குஷ்டம் வராங்க நிறைய பேர். ஸோ இந்த லிப்ஸில் வரும்பொழுது ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல பரவுமா, மேலே பரவுமா, கீழே பரவுமா, கையில் இருந்தால் நகத்தில் இருக்கிறதா கையில் வருமா, காலில் வருமா, எல்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக பரவுங்க. எப்படி ஒரு நோயின் வந்து அது பரவாமல் இருக்குமா? இப்போ எப்படிங்க சொல்கிறோம், வைரல் ஃபீவர் வருது, எல்லாருக்கும் காமனாகவே வைரல் ஃபீவர் வருது. அந்த ஃபீவரை டயக்னோஸ் பண்ணது எப்படி பண்ணுறோம்? ஃபீவர் இருக்கிற டயக்னோசிஸ் வந்து ஃபீவர்னால தான் டயக்னோஸ் பண்ணுறோம். அதை மாதிரி ஃபீவர் இருந்தால் அது வந்து பரவிட்டு தான் இருக்கும், 100 இருக்கும், 101 போகும், அந்த மாதிரி தான். இது வெண்குஷ்டம்ங்கிறது சின்னதாக இருந்தாலும் சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்லியராக வந்தீங்கன்னா பெட்டர். ஸோ இப்போ வெண்குஷ்டம் வந்து ஏன் வருதுன்றத வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணோன்னா அது ஆனால் தேவையில்லாத விஷயம். இப்போ ரெண்டாவது வந்து, வெண்குஷ்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் உண்டா இல்லையா? கண்டிப்பாக வெண்குஷ்டத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னா தான் இருக்குது, லேட் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா எங்களால் வந்து ரொம்ப கஷ்டம். இதுலேயே வந்து இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, லியூகோடர்மா அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு டைப். அதாவது நிறைய பேர் நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பேட்ச் இருக்கும், நார்மல் ஸ்கின்னு ஃபுல்லாகவே வெள்ளையாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்கள பார்த்தா அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸு இவங்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூலில் அந்த பசங்களாம் வந்து சொல்லும்போது எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா மேம் எங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஆங்கிலோ இண்டியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்காங்கன்னு. அது லியூகோடர்மான்றது வேறு ஒரு டைப். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் விட்லேகோ, டைப்ஸ் ஆஃப் லியூகோடர்மா நிறைய இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்றது, ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்கிட்ட தான் போகணும். ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை ரெகுலராக சாப்பிடணும். அதாவது நான் சொல்கிற மாதிரி 6 months, 1 year, 2 years அந்த டைமில் டாக்டர் சொன்னாங்கன்னா, எக்ஸாக்டாக 3 months கழித்து வர சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் அந்த வெண்குஷ்டம் குறையும். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து பிறப்பு உறுப்புலாவது வெண்குஷ்டம் இருந்தது, அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ வந்து நான் யோசித்தேன், எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இது, இவங்க எப்படி இவங்க சொல்ல போகிறாங்க. நான் யோசித்தேன், நான் என்ன பண்ணேன், அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். ஆக்சுவலாக மாப்பிள்ளைக்கு வந்து இது உண்மை தெரிஞ்சாகணும், இதை பொய் சொல்லி மறைச்சி கல்யாணம் பண்ணுற விஷயம் கிடையாது, அது இருந்தால் க்யூர் பண்ண முடியும், அது மாப்பிள்ளைக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இருக்குது இந்த பாப்பாவுக்கு, நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் இப்போ 50% க்யூர் ஆயிருக்கு, இன்னொரு 50% தான் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையாப்பா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தம்பி, மேம் இந்த மாதிரி ஓப்பனாக எங்ககிட்ட யாருமே சொன்னதில்லை மேம், இதுக்காகவே நான் கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்போது ஏதாவது ஒரு இடத்துல இருக்க ஒரு வெண்குஷ்டத்துக்கே அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கும்போது நம்ம ஜனங்கள் ஏன் மறுக்கிறீங்க? வெண்குஷ்டம் ஒரு நோயே இல்லை, இட்ஸ் நாட் அ டிசீஸ்,
இட்ஸ் ஜஸ்ட் தட் சம்பன் ஹாஸ் காட் இட். அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்க வேண்டாம். அது சமுதாயத்தில் ஒரு வந்து இது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனமாக நம்ம நினைக்க வேண்டாம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு பிரச்சனைக்கு நான் தீர்வு அந்த சுமூக பிரச்சனையை எப்படி பண்ணோன்னா, அந்த இவங்களோட ரிலேட்டிவே கூப்பிட்டோம், அந்த ஹஸ்பண்டே கூப்பிட்டோம், பேசிட்டோம். ஸோ மறைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் சின்ன லிப்ஸில் இருந்தால் கூட சொல்லிவிடுங்க. சில பேருக்கு கண்ணு மேலே இருக்கும், சில பேருக்கு தலைமுடி உள்ள கிரே ஹேர் மாதிரி வருங்க, அது கூட வெண்குஷ்டமாக தான் இருக்கும். சில டஃப்ட் ஆஃப் ஹேர், அதாவது ஒரு டஃப்ட் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த ஒரு நாலு முடி மட்டும் வெள்ளையாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வெள்ளையாக இருக்காது, அந்த உரிய ஸ்கின் ஸ்கேல்ப் வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாத்திரையை சாப்பிடணும், டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வெயிலில் காமிக்கிறோம். எதுக்காக வெயிலில் காமிக்க சொல்கிறோன்னா, இந்த வெள்ளையான தேமல் சொன்ன பாருங்க, இந்த தேமலுக்கு வந்து வெயில் பட்டாதாங்க ட்ரீட்மெண்ட்டு. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிறப்பு உறுப்பு ஆர் மார்பகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அந்த எப்படி போய் காமிப்பாங்க வெயிலில், அதை நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசித்து தான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே விற்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அதை நீங்கள் காமிக்கலாம். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வச்சு நீங்கள் வெயிலை காமிக்க முடியாத பட்சத்தில், அதாவது அவங்களால வந்து இந்த வெயிலில் போய் நிற்க முடியாது, நான் ஆஃபீஸ் போகிறேன் மேம், நான் இங்கே போகிறேன், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எயிட் ஓ கிளாக் மருந்து சாப்பிட்டிங்கன்னா 10 ஓ கிளாக் அதாவது 10 மணிக்கு 10 நிமிஷம் வெயிலில் காமிக்கணும், அடுத்த ஒரு 1 வீக் கழித்து 15 நிமிஷமாக மாற்றுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே காமிக்கக்கூடாது. வெயிலில் வைக்கும் பொழுது எரி மருந்து போட்டுட்டு வெயிலில் வைக்கும்போது எரிச்சலோ இல்லை கொப்பளமோ அரிப்போ எது எடுத்தாலும் சரி, உடனே டாக்டரை மறுபடியும் வந்து பார்க்கணும். ஏன்னா அது எது எடுத்தாலும் அது பெரிய கொப்பளம் ஆகிடும். ஸோ உடனே நீங்கள் அந்த மாதிரி அரிப்போ எரிச்சலோ இருந்தால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோனாவது பண்ணுங்கள், டாக்டர் ஃபோன் பண்ணி கேளுங்க, மேம் இன்னும் எரிச்சல் இருக்குது, அரிப்பு இருக்குது வெயிலில் காமிச்ச உடனே அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா நம்ம நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து நம்மளே தீர்வு காணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து மன தைரியம் வேணுங்க. இது ஒரு நோயாக எடுத்துக்காமல், ஒரு இது பிரச்சனையாக எடுத்துக்காமல், எல்லாத்துக்கும் தீர்வு உண்டுன்றத நம்ம மன தைரியத்தில் தான் இருக்குது. ஸோ இதுவே நான் நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்கேன், சின்ன விட்டிலேகோ பேட்சில் வருவாங்க, கவலையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஏமா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாப்பா, இதை பாரு இந்த பொண்ணு, இதை பாரு 13 வயசு 15 வயசு 16 வயசுலாம் வராங்கம்மா, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களோ படிக்கிறவங்களோ ஸ்கூலில் படிக்கிறவங்களோ ஒர்க் பண்ணுறவங்களோ காலேஜில் இருக்கிறவங்களோ இருந்தால் ஐயோ அவங்கள தொட்டால் உடனே வந்துருமே அப்படின்னு நினைக்காதீங்க. வெண்குஷ்டம் இஸ் நாட் அ கண்டேஜியஸ் டிசீஸ். கண்டிப்பாக வெண்குஷ்டம் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவாது, அதே மாதிரி தான் குஷ்டமும். பட் குஷ்டத்தில் ஒரு வகை மட்டும் அந்த மாதிரி இருக்குது இன்ஃபெக்ஷன், அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடின்றது தான் உண்மையான விஷயம். நாளைக்கு நகத்தை சார்ந்த என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.